இன்னைக்கு வாத்த வச்சு சுவையான சமையல் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றேன்னு பார்த்தலாம். இப்போ வாத்த கிளீன் பண்ணியாச்சு, வாங்க நம்ம தீயில வாட்டி வெட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்ப நம்ம இதை வாட்டியாச்சு, அடுத்து கிளீன் பண்ணி வெட்டிடலாம். இப்ப வாத்த வெட்டியாச்சு, வாங்க எப்படி செய்யறன்னு பாத்திரலாம். வாத்த நல்லா வெட்டி வச்சாச்சு, இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு சமைக்க போறோம். வாங்க எப்படி சமைக்கிறோன்னு பாக்கலாம். இப்ப நல்லதான் ஊத்திக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, சலாலா போட்டுக்கலாம். இடிச்சு வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் ஒரு பொடி போட்டுக்கலாம், கூட மூணு பெரிய வெங்காயம், கருவேல் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா விளங்கிடுச்சு, நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வணங்கணும், அப்பதான் நல்ல டேஸ்ட் வரும். காரத்துக்கு மிளகாய் போட்டுக்கல, வரமிளகா நான் வந்து 12 மிளகாய் எடுத்திருக்கேன், 3 கிலோ வாத்துக்கு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வணங்கிருச்சு, இப்போ நம்ம மசாலா பொருள் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, மல்லித்தூள், வீட்டில் வச்ச மிளகாத்தூள், இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம்.
இப்போ மசாலாலாம் நல்லா கலந்து நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. வாசமே சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க வாத்துக்கறி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாத்து நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. எள்ளி தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கலாம். இப்போ பாருங்க வாத்து நல்லா வெந்துட்டு இருக்குது. நல்லா வேகட்டும். இன்னும் நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வாத்தூரம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் ரெடியா இருக்காங்க டேஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு. வாங்க பாத்திரலாம். இப்போ வந்து சூடான சுவையான நாட்டு வாத்தூரல் ரெடி. இப்போ நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒட்டுக்க சாப்பிட போறோம். வாங்க சாப்பிடலாம். சூப்பரா இருக்குது. எள்ளி தண்ணியில் ஊற்றி செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. வாத்து நாட்டு வாத்து வாத்துக்கறி அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்கும். கறி நல்லா வெந்திருக்குது. ரொம்ப சுவையாக இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஈசல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மேலும் இன்ட்ரெஸ்டிங்காக பல வீடியோஸ் போட போகிறோம். அதனால உங்கள் சஜஷன்ஸ் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் சஜஸ்ட் பண்ணுங்கள்.